நெல்லையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட தடை. வடமாநில தொழிலாளர்கள் அரசுக்கு கோரிக்கை. இந்துக்களின் முக்கிய பண்டிகையாக விநாயகர் சதுர்த்தி ஆண்டுதோறும் நாடு முழுவதும் உள்ள இந்து மக்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். விநாயகர் சதுர்த்தியின் போது பொதுமக்கள் தங்கள் ஊர்களில் ஒன்றிணைந்து மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையினை பிரதிஷ்டை செய்து நீர்நிலைகளில் சென்று கரைத்தும் தங்கள் குடும்பத்தினர்களுடன் கோவில்களில் சென்றும் வழிபடுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட தடை விதித்துள்ளன. இருப்பினும் பொதுமக்களின் கோரிக்கையினை ஏற்று அந்தந்த மாநில அரசுகள் விநாயகர் சதுர்த்தி விழாவினை கொண்டாட அனுமதி அளித்த நிலையில் தமிழகத்தில் மட்டும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட தமிழக அரசு இதுவரை அனுமதி கொடுக்கவில்லை. இதுகுறித்து நெல்லை மாவட்டத்தில் விநாயகர் சிலையினை உற்பத்தி செய்யும் வடமாநில தொழிலாளர் ஒருவரிடம் கேட்டபோது, நாங்கள் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். கடந்த 20 வருடங்களாக நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தங்கி குடும்பமாக விநாயகர் சிலை செய்து விற்பனை செய்து வருகிறோம். இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி வரும் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி 1000-க்கும் மேற்பட்ட சிலைகளை 1 அடி முதல் 10 அடி வரை உயரம் வரை செய்து விற்பனைக்கு வைத்துள்ளோம். ஆனால் கொரோனா பரவலை காரணம் காட்டி தமிழக அரசு விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்கு தடை விதித்துள்ளதால் விற்பனைக்காக செய்து வைத்த சிலைகள் அனைத்தும் யாரும் வாங்க வராமல் உள்ளதால் விற்பனை ஆகாமல் உள்ளது என்றும், இதனால் தொழிலாளர்களுக்கு சம்பளம் குடோன் வாடகை கொடுக்க முடியவில்லை என்றும், வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் தவிப்பதாகவும், இதே நிலைமை நீடித்தால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வோம் என்றும் கூறினார். மேலும் தமிழகத்தை நம்பி வந்த தங்களை போன்ற தொழிலாளர்கள் பல்வேறு மாவட்டங்களில் குடும்பமாக உள்ளதாகவும், தங்களின் வாழ்வாதாரத்தை காக்கவும் இந்துக்களின் முக்கிய பண்டிகையான விநாயகர் சதுர்த்தியினை தமிழக அரசு கொண்டாட அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், தமிழக அரசுக்கு அனைத்து வடமாநில தொழிலாளர் குடும்பத்தினர் சார்பாக கோரிக்கை வைப்பதாகவும் அவர் கூறினார்.